எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கிராம உதவியாளர் வேலை வாய்ப்பு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சேலரி அண்ட் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், இப்படி ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ஜாப்க்கான ஒஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதுதான் ஒஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு வருவாய்த்துறை, திருவள்ளூர் மாவட்டம், பொன்னேரி வட்டம், கிராம உதவியாளர் காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனம். டோட்டல் 8 காலி பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, 8 வேகன்சிஸ் அவைலபிள். அண்ட் வருவாய் வட்டத்தின் பெயர், கிராம உதவியாளர் பணியிடம் காலியாக உள்ள வருவாய் கிராமத்தின் பெயர், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி, இதுக்கு நீங்கள் மினிமம் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம், குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நெக்ஸ்ட், ஏஜ் லிமிட், வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க. பொது பிரிவினர், விண்ணப்பிக்கும் நாளில் 21 வயது பூர்த்தி அடைந்தும் 1/1/2022 30 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட், ஆதி திராவிடர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்டோர், விண்ணப்பிக்கும் நாளில் 21 வயது பூர்த்தி அடைந்தும் 1/1/2022 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கான சேலரி 11,100 இருந்து 35,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மாதிரி படிவம் வந்து கொடுத்துருக்காங்க, மாதிரி விண்ணப்பம். அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சர்டிஃபிகேட்ஸும் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி, இருப்பிடம், ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய சான்றுகளின் நகல்களுடன் தொடர்புடைய வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் அவர்களிடம் நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டைரெக்டாகவும் சப்மிட் பண்ணலாம் அண்ட் போஸ்ட் வழியாகவும் சென்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான லாஸ்ட் டேட் 21/2022 வியாழக்கிழமை பிற்பகல் 5:45 மணிக்குள் கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும். இந்த தேதிக்கு பின்னர் காலம் கடந்து வரும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அண்ட் இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ டேட் அண்ட் பிளேஸ் பற்றின டீட்டெயில் கால் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முகத் தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கால் லெட்டர் அனுப்பி வைக்கப்படும். ஒரு சில நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, இருப்பிடம், ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவைகளை கண்டிப்பாக இணைத்தல் வேண்டும். இந்த சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் காப்பீஸ் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவராக இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர்கள் பொன்னேரி வட்டத்தினை சேர்ந்தவர்களாகவும் அதே வட்டத்தில் நிரந்தரமாக வசித்து வருபவர்களாகவும் இருக்க வேண்டும். காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட கிராமத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு அக்கிராம பணியிடத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும். இனச்சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியற்ற நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். ஒவ்வொரு கிராம உதவியாளர் பணியிடத்திற்கும் தகுதியின் அடிப்படையில் தனித்தனியே விண்ணப்பிக்க வேண்டும், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற ஜாப் இன்ஃபர்மேஷன் தெரிந்து கொள்ள டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.